அங்கிள், நானும் விஜயும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். ஆ, உடைக்க கூடாது அதை. இது உனக்கு மட்டும்தான், நீ தான் சாப்பிடணும். ஏ தம்பி, உனக்கு நான் வேற வாங்கி தரேன். ஓகேப்பா. யார் ரணி? எதுக்கு ஏன் குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்த? அதுல என்ன கலந்திருக்க? சுந்தர் சொல்டா, யார் ரணி? விஜய். ஹலோ சார், நான் யாருன்னு நினைச்சு சட்டை பிடிக்கிறீங்க? முதல்ல சட்டையில இருந்து கையெடுங்க சார். எதுக்காக என் பையனுக்கு சாக்லேட் கொடுத்த சொல்ல? யார் நீ? விஜய் விடுங்க. அவரே ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? அவரை விடுங்க. நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. அவர் அசிங்கப்படுற மாதிரி நம்ம நடந்துக்க வேண்டாம். இசை இவன் கல்யாணத்துக்கு வந்த மாதிரி தெரியல. கண்டிப்பா மயூரி ஆளாதான் இருப்பான். சுந்தர கம்பல் பண்ணி சாக்லேட் தரா? ஏய் சொல்டா, ஒழுங்க சொல்டா. யார் ரணி? சார், மரியாதைய சட்டையில இருந்து கையெடுங்க. என்னாச்சு? ஏன் அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல சட்டையை விடுங்க. டே தர்மா, என்னடா பண்ண? ஏன் அவங்க உன் கூட சண்டைக்கு வராங்க? இந்த பையன் நம்ம விஜய் கூட நல்லா பழகுறான்னு சொல்லி பையில இருந்து ஒரு சாக்லேட் எடுத்து கொடுத்தேன், அதுக்கு சண்டைக்கு வராரு. இவனை யார் என்ன நினைக்கிறீங்க? என் ஒண்ணு விட்டு அக்கா பையன். உங்க பிள்ளைக்கு சாக்லேட் கொடுத்தது என்ன தப்பா? இந்த வீட்டு கல்யாணத்துக்கு வந்தவன அசிங்கப்படுத்துறீங்க. இதுதான் நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்கற மரியாதையா? அண்ணி எங்க? அண்ணி, அண்ணி, எல்லாம் அவங்கள சொல்லணும். இசை, என்னாச்சுமா? ஏன் பத்மா கத்திட்டு இருக்கா? ஆமா அண்ணி, உங்களுக்கு ஏன் சத்தம் மட்டும்தான் கேக்கும். இவங்க நம்ம தர்மனை போட்டு தர்ம அடி அடிக்கிறாங்க. முதல்ல அதை என்னன்னு கேளுங்க. ஆண்டி, நடந்தது என்னன்னா? இத பாருமா, காரணம் எல்லாம் சொல்லாத. இவனை உன் புருஷன் சட்டையை பிடிச்சு உளிக்க அடிக்க போனானா இல்லையா? இங்க நடந்தது எதுவுமே உங்களுக்கு புரியல. சுந்தருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற பயத்துலதான் அவர் அப்படி நடந்துகிட்டாரு. ஓ, சாக்லேட் கொடுத்தா என்னமா ஆயிடும்? சாப்பிடுறேன். உங்களுக்கு எப்பவுமே அவங்க பண்றது எதுவும் தப்பாவே தெரியாது. என்னதான் நீங்க குறை சொல்லுவீங்க? உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது, எல்லாம் பட்டாதான் தெரியும். வந்ததுக்கு கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாத்துட்டு போயிடும். டேய், நீ வாடா, குழந்தைய கூப்பிட்டு வா. வாங்க போல. டேய், எல்லாம் வாங்க போல. அம்மா இசை, அவ பேசுறத கண்டுக்காதம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் முடிஞ்சிடும். யார் என்ன சொன்னா நமக்கு என்ன? கீழே நிறைய வேலை இருக்கு, வாங்க போலாம். வாப்பா. பையனுக்கு எதுவும் ஆயிடும்னு ரொம்ப பயந்துட்டீங்களா? குழந்தைக்கு போய் அப்படி பண்ணவேனா? எனக்கும் மனசாட்சி இருக்கு இசை. இப்படி சீப்பா நடந்து கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன். ஆனா அதுவா நிக்கும். எப்படின்னு பொறுத்திருந்து பாருங்க.
அம்மா அக்காக்கு எப்பம்மா கல்யாணம் நடக்கும்? இப்ப நடக்கும் செல்லம். அப்ப நான் போய் அக்கா கூட்டிட்டு ஆஹா ஐயா அக்காவை கூட்டிட்டு வான்னு சொன்னதா நம்ம கூட்டிட்டு வரணும். இந்த மனுஷன் மொத ஃப்ளைட் புடிச்சு வரேன்னு சொன்னாரு, இன்னும் வரல. வாங்க வாங்க. கிருஷ்ணவேணி, பரவாயில்லையே, கல்யாணம் பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உன் புருஷ ஊர்ல இருக்கும் போதே கல்யாணம் ஏற்பாட்ட முகூர்த்த வரைக்கும் கொண்டு வந்துட்டியே, உன்னை பாராட்டியே தீரணும். நான் மட்டுமா இந்த வேலையை செஞ்சேன்? இசை வீட்டுல என் வீட்டுலன்னு எல்லாரும் ஒண்ணு மண்ணா சேர்ந்து தானே இதை செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் எல்லாமே உன்ன சுத்தி தானே நடந்துட்டு இருக்கு. ஆமா, உன் புருஷன் இன்னும் காணமே, அவர் இல்லாமல கல்யாணம் முடிஞ்சிருமா? என்ன இப்படி பேசுறீங்க? அவர் இல்லாம என் பிள்ளையே தாலி கட்ட மாட்டான், நானும் எப்படி சம்மதிப்பேன்? இல்ல, நடந்துட்டு இருக்கிற தடபுடல பார்த்தா எங்க யாருமே அவரை தேடுற மாதிரி தெரியலையே. நீயும் அதே மாதிரி இருந்துருவியோன்னு கேட்டேன். இங்க பாருங்க, அவர் வந்துட்டு இருக்காரு, எப்படியும் வந்துருவாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணமே நடக்கும். என்ன கிருஷ்ணவேணி, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, அவர் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா முகூர்த்தத்தை தள்ளி வச்சிருவியா? இல்ல இல்ல, முகூர்த்த நேரத்தை விட என் வீட்டுக்காரர் வர்றதுதான் எனக்கு முக்கியம். அவர் வர்ற வரைக்கும் நம்ம காத்துட்டு இருப்போம். என்னமா ஆன்டி என்ன கேக்குறாங்க? இல்ல, அப்பா வர்றதுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்துருமான்னு கேக்குறாங்க. நான் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். சுகன்யா, முதல்ல உங்க அப்பாக்கு போன் பண்ணி அவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, ஏன் இன்னும் வரலன்னு விவரமா விசாரி. பொண்ணு மாப்பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு மேடையில வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தடுமாறி நின்றுட்டு இருக்காதீங்க. சரிங்க ஆன்டி, போன் பண்ணி கேளு. கேக்குறேன். இது வரமா வந்துடுறேன்.